நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது முக்கியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பயன்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெறுவதற்கான ஒரு முக்கியமான வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதற்கு பெயர் ரீச். ரீச்னா REACH, ரீச். அதாவது இது வந்து ஒரு மந்திர வார்த்தை, மந்திர சொல். இதை நீங்கள் சொல்ல 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 எந்த விஷயத்துக்காக ஒரு சங்கல்பமாக வைக்கின்றீர்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருளை தொலைத்து விடுகிறீர்கள், அதாவது எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணிடுறீங்க, ஒரு சாவியை வச்சிடுறீங்க அல்லது பணத்தை எங்கேயாவது வச்சிடுறீங்க, அதை தேடிட்டு இருக்கும் போது ரீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளின் பெயரை சொல்லுங்கள். இல்ல ரீச், உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள், நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், நீங்க ஒரு ஜோதிடரா இருக்கலாம் அல்லது ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்குறவரா இருக்கலாம் அல்லது கடை வச்சிருக்கலாம், அலுவலகம் வச்சிருக்கலாம், இல்ல LIC ஏஜென்டா இருக்கலாம், வேற ஏதாவது கஸ்டமர்ஸ் டீல் பண்ற ஆட்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் ரீச் 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 ரீச்னு 7 தடவை சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் சொல்லுங்க. ரீச் 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 ரீச்னு 7 தடவை சொல்லிட்டு மணின்னு சொல்லுங்க, பணம் வரும், கஸ்டமர்ஸ் வருவாங்க, கிளைண்ட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ரீச் யூஸ் பண்ணலாம். ரீச்சை உபயோகப்படுத்தி ரிச் ஆனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நாம சிந்திக்கணும். இது சிரிக்கிறதுக்கான விஷயம் கிடையாது, இதுல நிறைய வித்தைகள் இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் மாயாஜால வித்தைகளை கொண்டது. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். நீங்க தான் வந்து கடவுள், உங்களுடைய உள் உணர்வு தான் கடவுள், உங்களுடைய இன்ட்யூஷன் தான் கடவுள். அடுத்து ஏதோ ஒன்னு இப்படி நடக்க போகுது, எனக்கு வந்து இந்த கண் துடிக்குது அந்த கண் துடிக்குது, அது எல்லாமே உண்மைதான், பொய் கிடையாது. எதுவுமே வந்து அனுபவ ரீதியாக உணருங்கள். இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னாலுமே அது அப்படியே வந்து நீங்க எடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 4 பேருக்கு சொல்லுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ரீச் என்ற வார்த்தையை நீங்கள் எந்த விஷயத்துக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆளை பார்க்க போறீங்க, அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா ரீச்னு சொல்லுங்க, கண்டிப்பாக போய் அவரை சந்திச்சிருவீங்க. அதே போல உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீச் 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 தட் சோ அண்ட் சோ டார்கெட் ரீச் பண்ணிடுவீங்க. இந்த ஊருக்கு போனோம், பஸ்ஸே கிடைக்கல, ரீச் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக போயிடுவீங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு பர்சனலான அனுபவம், நான் வந்து இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து என்னிடம் பாடம் கற்றுக்கொண்ட எனக்கு மாணவராக இருந்த எனது நெருங்கிய சகோதரரும் நண்பருமான கண்ணன் என்பவர் சொல்லி கொடுத்த வித்தை தான் இந்த மாயாஜல வித்தைகள் எல்லாமே. ஏன்னா எங்க உங்களுக்கு வந்து யார் ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவர் உங்களுக்கு குருஸ்தானமாக மாறிவிடுவார். அது மாணவனாக இருக்கலாம், உங்க மனைவியாக இருக்கலாம், அல்லது குழந்தையாக இருக்கலாம், அல்லது யாரா வேணா இருக்கலாம். யார் ஒருவர் உங்களுக்கு ஒரு வித்தையை கத்துக் கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு குருஸ்தானத்துல இருக்கிறவங்க தான். இவங்கிட்ட போய் நம்ம படிக்கிறதா, சே இவன் சின்ன பையன், இவன்கிட்ட போய் நம்ம என்னது அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கவே கூடாது. மாணிக்க வாசகர் அவர்கிட்ட வந்து இல்லாத கலைகளா, சிவபெருமானிடம் இல்லாத கலைகளா, சிவனே வந்து தன்னுடைய மகனான முருகப்பெருமானிடம் அவர் இப்படி பிரணவ மந்திரத்தை கேட்கும்போது இப்படிதான் உட்காந்து கீழே உட்காந்து எனக்கு வந்து முறையாக கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ அதே மாதிரி நாம வந்து இங்க வந்து அந்த ஈகோ அந்த இதெல்லாம் வச்சுக்க கூடாது, அதெல்லாம் அப்படியே தூக்கி வெளியில வச்சிடணும். கிளீன் ஸ்லேட், டிரான்ஸ்பரண்ட், மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கணும். எனக்கு வந்து நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன், என் மாணவர் தான், என்கிட்ட அவர் வகுப்பு கத்துக்கிட்டவர் தான், இருந்தாலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அப்போ எனக்கு அது ஒரு தடவை சொன்னவொடனே அதை கேப்ச் பண்ணிக்கிட்டேன் நான், அதை நோக்கி நான் பயணிக்கின்றேன். ஆகா இது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ அற்புதம் இருக்குது, இதை நம்ம நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் கற்ற அந்த வித்தை எல்லாமே எல்லா புகழும் அவருக்கே சார். ஏன்னா வந்து அந்த தேடல் அப்படிங்கிறது யார் மூலமானவனா வரும், ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எப்படினாலும் நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாரிடம் கற்றுக்கொள்கின்றீர்களோ அவரை நீங்கள் மனதாக வணங்கி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பித்தீர்களானால் அது வெற்றிகரமாக முடியும். அது பிரமாதமாக வேலை செய்யும். அந்த நபர் உங்களுடைய மனதளவில் அவர் உங்கள் குருவாக உங்களின் வாக்கில் வந்து விடுவார். ரீச்ன்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் எனக்கு கண்ணனோட ஞாபகம் வரும், எனக்கு சொல்லிக் கொடுத்தவரோட ஞாபகம் வரும். அப்போ அவர் அதை சொல்லும்போது அவர் அவர் அவ்வளோ அந்த எந்த விசாயத்தை பார்க்கணும், அவ்வளவு உற்சாகமாக
அவர் அதை சொல்லுவார், இதை சொல்லுங்க சார், இது வந்து பிரமாதமாக வேலை செய்யும் சார் அப்படின்னு. எதுனாலும் உடனே இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். யார் இந்த காலத்தில் குரு சிஷ்ய உறவில் இருக்கின்றார்கள் அல்லது ஆசிரியர் மாணவர் உறவில் இருக்கிறாங்க? குருவா இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவன் வந்து மேல வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. காலத்துக்கும் இவன் மாணவனாவே இருக்கணும், இல்ல சிஷியனா இருக்கிறவன் மாணவன் குருவா மதிக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் சகஜமாக இருக்க வேண்டும். நீங்க வந்து எந்த இடத்துல அவரை ஆசிரியராக பார்க்கிறீங்களோ அந்த இடத்துல ஆசிரியராக பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் அவரை நண்பராக பார்க்கிறீங்களோ அந்த இடத்துல நண்பராக பார்க்க வேண்டும். ஏன்னா குரு என்ற ஒரே ஒரு உறவிற்கு தான் எண்ணற்ற உறவுகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உறவாக அவர் இருப்பார். ஒரு மனைவியாக இருப்பவர் தாயாக இருக்கலாம், தாரமாக இருப்பவர் மகளாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து குருவாகவும் இருக்கலாம். ஆனால் குருவாக இருக்கக்கூடியவர் எல்லா விதமான பரிணாமத்தை உங்களுக்கு வழங்கக்கூடியவராக இருப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவை, எப்படியாவது இவன் வந்து முன்னேறி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். தான் கற்ற வித்தையை அனைத்தையும் சொல்லித் தருபவன் தான் உண்மையிலேயே குரு. மூடி மறைச்சிக்கிறது, இவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தா இவன் நம்மளோட மேல வந்துருவானு நினைக்கிறது, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் குரு கிடையாது. அவர்கள்லாம் குரு சாபத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள் ஆவார்கள். எவ்வளவுதான் கத்துக்கிட்டோம், ஒரு பிறவி அப்படின்னா இந்த பிறவியில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுதோ அதை ஒரு நபருக்காவது முழுமையாக சொல்லி கொடுத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிறவி வந்து பூர்த்தியாகும். இல்லை என்றால் நீங்கள் குரு சாபத்தில் பிறப்பீர்கள், பிரம்மராட்சசராய் பிறப்பீர்கள். அப்போ இந்த ரீச்சுங்கிற வார்த்தையே நான் சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அங்கிருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் ஆகும். என்னோட ட்ராவல் பண்ண நேரத்தில் அசதியில் நான் படுத்து தூங்கிட்டேன். நான் 8 மணிக்கு எந்திக்க வேண்டியவன், கிட்டத்தட்ட 8:30 தான் எந்திரிச்சேன். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், அதுவும் காலையில் பீக் ஹவர்ஸ் நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. எனக்கு உடனே முதல்ல படபடப்பா இருந்தது, எப்படி நம்ம போய் சேர்ந்துருவோமா? ஏன்னா அந்த இடத்த லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அன்னைக்கு போன காரியமே வேஸ்ட். அதுல அவங்க போட்டிருக்காங்க தெளிவா, 3:00 ரெஜிஸ்ட்ரேஷன், 3:00 மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும், இதுக்கு மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கதவை அடைக்கப்படும். அப்போ நான் எனக்கு ஒரே ஒரு இதுதான் தோன்றுச்சு, ரீச் 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 ரீச்ங்கிற அந்த இதைத்தான் நான் சொன்னேன். நான் கரெக்டா 10 மணிக்கு போக வேண்டியவன், எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் நான் வந்து 9:50 அங்கே போய் சேர்ந்துட்டேன். ஸோ ரீச்சுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது, அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.